हलो गैस वनकम वेलकम बैक टू दि ट्रेनिंग तमिल गोवी हलो टीटीजीस टीएनए 2022 इंजीनियरिंग काउंसलिंग संबंधमा नया इंफॉर्मेशन नम्मलोड ट्रेनिंग तमिल गोवी चैनल शेयर पण्णिट्टु वंदिट्टिरुक्कोम सो इंद वीडियो नम्मलोड इंपॉर्टेंटान ओरु विषयम नम्म पार्क्क पोरोम एन्नन्ना राउंड 3 காண முக்கியமான அதிர்ச்சி தகவல் என்ன அதிர்ச்சி தகவல் அப்படிங்க கேட்டிங்கனா இப்போ வந்து 26 ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாரும் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணனும் ரவுண்ட் 3 பசங்க சோ அதுல வந்து பாத்தீங்கனா சில பேர் அப்வோர்ட் மூமென்ட் கொடுத்திருப்பாங்க சில பேர் அப்வோர்ட் மூமென்ட் கொடுத்திருப்பாங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் மேல உள்ள கல்லூரிகல்ல ஏதாவது கிடைக்குமானு ரவுண்ட் 3ல கொடுத்திருப்பாங்க அவங்க எல்லாரும் டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணனும் அதே மாதிரி ரவுண்ட் 3ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணனும் அவங்களுக்கு உள்ள ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன தெரியுமா பல மாணவர்கள் கல்லூரியிலேயே போய் ஜாயின் பண்ணாம போயிடுறாங்க பல மாணவர்கள் டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணாம போயிடுறாங்க இதனால யாருக்கு நன்மை நடக்கும் அப்படிங்க கேட்டிங்கன்னா ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு நல்லது நடக்குது ஏனா நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணாதான் உங்களுடைய சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவன் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணனும் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணனும் இதே யாராவது பண்ணிருந்தீங்கனா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க நான் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன் நான் வந்து டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏனா நீங்க பண்ணாம போறது யாருக்கு அட்வான்டேஜ்னா ரவுண்ட் 4 க்கு நீங்க எதுவுமே பண்ணாம போனீங்கனா அது அடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட் போயிடும் அதனால கண்டிப்பா வந்து அத ரிப்போர்ட் பண்ண பாருங்க ஏனா நீங்க நல்லா பார்க்கணும் நம்மளுடைய இனிமே இந்த டேட் வந்து பாத்தீங்கனா நாளைக்கு வந்து இன்னைக்கு 20 நாளைக்கு 21 சோ நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு ஃப்ரைடேனா நாளைக்கு ஃப்ரைடேனா அதுக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே அப்படியே தீபாவளி வந்துருது சோ அந்த தீபாவளி டயத்துல எல்லாரும் ஒரு பக்கம் ஊருக்கு போறவங்க சென்னையில இருந்து ஊருக்கு போவாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஊருக்கு போவாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து எல்லாரும் நேட்டிவ்க்கு கண்டிப்பா போவோம் அப்ப அந்த நேட்டிவ்க்கு போற டயத்துல அங்க டிஎஃப்சி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்கள் அங்க ஜாப் அங்க வொர்க் பண்றாங்கல அவங்களும் அவங்களுடைய நேட்டிவ்க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 24 ஆம் தேதி கண்டிப்பா வந்து நம்மளுடைய தீபாவளி வருது சோ அடுத்து தான் வந்து திங்கட்கிழமை தீபாவளினா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சோ புதன்கிழமையோட உங்களுக்கு க்ளோஸ் ஆக போகுது அப்ப இந்த டயத்துல ரொம்ப இக்கட்டான டயத்துல இருக்கும் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம் சில பேர் ரிப்போர்ட் பண்ணாம இருக்கலாம் டிஎஃப்சி சென்டர்லயும் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு கூட இருக்கலாம் சோ ஆனா நீங்க அத பண்ணாம போனீங்கன்னா யாருக்கு அட்வான்டேஜ் ஆகுதுன்னா ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு சோ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறோம் ரவுண்ட் 4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்குங்கிறது தான் நம்மளுடைய கவுன்சிலிங்ல எதிர்பார்க்கிறோம் ஏன் கேட்டீங்கன்னா பல மாணவர்கள் வந்து இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க சோ என்னன்னா கவுன்சிலிங்லயே பல பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதனால ரவுண்ட் 4ல அட்டானமஸ் காலேஜை நம்ம எதிர்பார்க்கலாம் அட்டானமஸ் காலேஜ் எதிர்பார்க்கறதை தாண்டி நீங்க டாப் மோஸ்ட் காலேஜ்ல மெக்கானிக்கல் சிவில் எதிர்பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்மளுடைய சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க பெரிய பெரிய காலேஜ் செயின்ட் ஜோசப்ல இருந்து பனிமலர்ல இருந்து அதுக்கு அடுத்ததா வந்து வேல்டெக் ஹைடெக்ல இருந்து வேல்டெக் மல்டிடெக் வரைக்கும் இந்த அட்டானமஸ் காலேஜ் நம்மளுடைய கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா ஹிந்துஸ்தான் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கலைஞர் கருணாநிதி காலேஜ் அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கல்லூரிகள் இந்த மாதிரி கற்பகம் கல்லூரி இந்த மாதிரி கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல கொங்கு பன்னாரி அதுக்கடுத்ததா வந்து முத்தையம்மாள் அதுக்கடுத்ததா வந்து பிஎஸ்ஆர் கேஎஸ்ஆர் அப்புறம் வந்து மெஃப்கோ இந்த மாதிரி முக்கியமான கல்லூரிகள் எல்லா கல்லூரிகள்லையுமே நீங்க பெரிய பெரிய காலேஜ்ல எதிர்பார்க்கலாம் ரவுண்ட் 4ல இந்த ரவுண்ட் 4க்கு யார் யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் 3ல இருந்து பல மாணவர்கள் ரவுண்ட் 4க்கு வரப்போறாங்க யாருன்னா இந்த டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் கொடுத்திருக்காங்கல்ல எனக்கு நீங்க கொடுத்த கல்லூரி வேணாம் நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல அதனால ரவுண்ட் 4க்கு கண்டிப்பா அவங்களும் பங்கேற்க போறாங்க அப்ப ரவுண்ட் 4ல அவங்களும் வருவாங்க அப்ப ரவுண்ட் 4ங்கிறது வந்து பயங்கரமான போட்டியோட இருக்க போகுதுங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா உங்ககிட்ட உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுக்காதீங்க இந்த டிடிஜி கிட்ட நீங்க எதையுமே எனக்கிட்ட கூட நான் கேட்டா கூட ஷேர் பண்ண வேணாம் நான் கேட்டா கூட நீங்க ஷேர் பண்ண வேணாம் கண்டிப்பா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டை யாருகிட்டயுமே கொடுக்காதீங்க ரவுண்ட் 4 மாணவர்கள் யாரு கேட்டாலும் இத ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் க்ளோஸ் 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 கண்டிப்பா சொல்றேன் இத யாருகிட்டயும் ஷேர் பண்ண கூடாது உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் அதை வச்சே உங்களுடைய கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்ப அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் 4 வருஷம் வேஸ்டா தான் போகும் அதனால நீங்க யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க முக்கியமா சொல்றேன் இந்த வருடம் 100 கட் ஆஃப்ல இருந்து 130 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க நீங்க எதிர்பார்ப்பதை விட அதிக நல்ல கல்லூரிகள்ல சிஎஸ்சி ஐடி இசிஇ சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கல்லூரிகளை நீங்க அந்த கல்லூரிகள்ல இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கலாம் அப்ப அதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க வந்து நான் உங்ககிட்ட ஓபனா சொல்றேன் இதுக்கு இந்த PDF கீழ இருக்கு ஒரு PDF இந்த PDF-ஐ ஓபன் பண்ணி பாருங்க
ரவுண்ட் த்ரீ ஆஃப்டர் வேகன்சியை பாருங்க, எங்கெங்க சீட் இருக்கு, எவ்வளவு சீட்டு போன வருஷம் இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரவுண்ட் ஃபோர் பசங்க பாத்துக்கிட்டு இருங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 7.5 மாணவர்கள் அதிகமா இந்த ரவுண்ட் ஃபோர்ல தான் இருக்கீங்க. ஸோ அதுல பாதி பேர் கூட வந்து இந்த நான் வீடியோ போட்டு பார்த்துட்டு நேத்து ஷாக் ஆயிட்டேன். என்னங்க அது, நம்மளுடைய சேனல்ல ரவுண்ட் த்ரீக்கும் சரி, ரவுண்ட் டூக்கும் சரி, ரவுண்ட் ஒன்னுக்கும் சரி, அந்த எதிர்பார்ப்பு அந்த வியூவர்ஸ் அதிகமா இருந்தாங்க. ஆனா ரவுண்ட் போருக்கு யாருமே இல்ல. அப்ப எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, எல்லாரும் உண்மையாவே ஆக்டிவ்ல இருக்காங்களா, ஆக்டிவ்ல இல்லையா? அப்ப 60,000 பேரும் தூங்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு கண்டுக்க முடியல. இன்னைக்கு கூட காலையில நிறைய பேர் எங்க காலேஜுக்கும் ஜாயின் பண்ண வந்திருந்தாங்க. நிறைய பேர் நீங்க காலேஜுக்கு கூட ஜாயின் பண்ண போயிருக்கலாம். சோ எல்லாரும் நல்லபடியா வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் போகையில என்ன மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸோட நம்ம வந்து காலேஜுக்கு உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இனிமே வரக்கூடிய வீடியோக்குள்ள போடுவோம். இப்ப ரவுண்ட் த்ரீக்கு முக்கியமான பிரச்சனையை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா ரவுண்ட் த்ரீக்கு தீபாவளி ஒரு பெரிய பிரச்சனை, தலைவலியான பிரச்சனை. இதை நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய மினிஸ்டரான நம்மளுடைய பொன்முடி சார் இதை பார்த்து கொஞ்சம் தள்ளி வைக்க வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம். ஏன்னா வந்து தீபாவளி வருது, அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. அந்த நேரத்தில் சென்னை வர முடியாது, அந்த நேரத்தில் கோயம்புத்தூர் போக முடியாது, அந்த நேரத்தில் நாமக்கல் போக முடியாது, அந்த நேரத்தில் விருதுநகர் போக முடியாது. இது மாதிரி போய் ரிப்போர்ட் பண்ண முடியாது. அதனால கொண்டு நம்மளுடைய மினிஸ்டர் வந்து அதை கொஞ்சம் தள்ளி வச்சாருன்னா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி கவுன்சிலிங் வேற தொடங்கியிருக்கு. ஸோ மருத்துவ கவுன்சிலிங் வந்து இங்கே நம்மளுடைய ஓமந்தூர் ஆர் மருத்துவமனையில் தான் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ மருத்துவ கல்லூரியில் பல மாணவர்கள் இன்ஜினியரிங் சீட்டை எடுத்துட்டு கூட அங்கே போகிறாங்க, அங்க போய் அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த சீட் அவங்க அங்க மெடிக்கல்ல எடுத்தா அந்த சீட் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு இதையும் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் யார் யார் வெளியில போறாங்களோ, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இருந்து வெளியில யார் யார் போறாங்களோ அந்த சீட் முழுக்க அப்படியே துணை கவுன்சிலிங் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு கண்டிப்பா போகும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்லாம் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை. நான் என்ன சொல்றேன்னா ரவுண்ட் போர்ல எந்தெந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ எல்லாரையும் எழுப்புங்க, எல்லாரையும் நம்ம வீடியோ பார்க்க வைங்க. ஏன்னா பணம் பல மாணவர்கள் இந்த இதில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ரொம்ப 70 கட் ஆஃபில் இருந்துட்டு இந்த மாதிரி உனக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நான் இவ்வளோ ட்ரூவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கிறது என்னென்னா ரவுண்ட் த்ரீ பசங்க யாருமே வந்து நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் போனால் அந்த சீட்டு மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு வரும், நீங்கள் வர முடியாது. அக்செப்ட் அண்ட் அவார்டு கொடுத்தவங்க அங்கே போய் டிஎஃப்சி சென்டரில் ரிப்போர்ட் பண்ணாமல் போனால் அடுத்த ரவுண்டுக்கு சீட்டு வந்துடும், நீங்கள் வர முடியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா தரம் உயர்த்தி நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைமிங். நாளைக்கு மிக விரைவில் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க. இல்லைன்னா நான் டிஎஃப்சி சென்டருக்கான லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேனே, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னங்க வரட்டுமா வர வேணாமா, என்னதான் பண்ணலாம், நான் வந்து உங்கள்ட்ட பார்க்கணுமே, எனக்கு லேட் ஆயிடுச்சே, நான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எங்களுக்கு தீபாவளி வருது, அப்போ எல்லாருமே பிஸி ஆயிடுவோம், தீபாவளி டயத்தில் எல்லாரும் வெடி வெடிக்கணும், அது இது அது இது அதை கொளுத்தணும் இதை கொளுத்தணும்ட்டே தெரிஞ்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ஒன்று இருக்குங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதனால பல பேரோட வாழ்க்கைங்கிறது இந்த 7 நாள் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய கவர்மெண்ட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பல மாணவர்கள் வந்து பல சேனல் பார்க்குறாங்க யூடியூப்பை. இந்த யூடியூப் பார்த்து ஒரு காலத்தில் நான் கூட நினச்சேன் நல்லா இருக்காங்கன்னு. ஆனால் யூடியூப் பார்த்து பல மாணவர்கள் இப்போ நம்ம இங்கே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி யார் வேணா போடலாம், யார் வேணா பேசலாம். ஏன்னா நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே நீங்களும் ஒரு கைடன்ஸ் தான். இப்போ நான் வந்து இங்கே எவ்வளோ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய யூடியூபராகி கூட ஷேர் பண்ணலாம். நான் யூடியூபர்னு பெருமையாக சத்தியமாக சொல்கிறேன், நான் இன்ன வரைக்கும் நான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய மாணவர்களை வந்து நான் எப்படியெல்லாம் என்னுடைய மாணவர்களாக இருந்தானே என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தானே எல்லாரையும் எந்த லெவலுக்கு நம்ம வந்து ஒரு கோஆர்டினேட்டராக கொண்டு போகிறோமோ அவன் தான் அந்த உண்மையான ஒரு தலைவன், உண்மையான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் கைடன்ஸ் பண்ணணுங்க. நம்ம சேனலை பார்த்து பல மாணவர்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியாமல் இருந்தவங்களாம் நம்மளுடைய சேனலை பார்த்து புரிஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு PDF இது. உங்களுக்கு ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு வேலை, இந்த இதில் எங்கெங்கே சீட் இருக்கா அட்டானமஸ் காலேஜில் இருக்குன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் இருக்கா, சிவில் இருக்கா, இசி இருக்கா, சிஎஸ்சி இருக்கா, ஐடி இருக்கா, சைபர் செக்யூரிட்டி இருக்கா, ஏஐடிஎஸ் இருக்கா, ஏஐஎம்எல் இருக்கா அப்படிங்கிறத தேடி தேடி நீங்களே பாருங்கள், ஓகேவா? அதனால் ரவுண்ட் த்ரீ பசங்க எல்லாருமே மிக விரைவில் உங்களுடைய டிஎஃப்சி சென்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள்.
ரவுண்ட் த்ரீ பசங்க மிக விரைவில் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய காலேஜ் அவங்க உங்களை மாதிரியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கும் தீபாவளி இருக்கு, அவங்கவுங்களுக்கு திருவிழா இருக்கு, அவங்கவுங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க பூட்டிட்டு. நீங்க வாட்டில் வந்து லேட்டாக போகலாம் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், கதவு சாத்தி தான் இருக்கும், திறந்தெல்லாம் இருக்காது. அதனால கல்லூரிகளுக்கு மிக விரைவில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சில இடங்கள்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7.5% இடஒதுக்கீடுல பல பேருக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ரொம்ப தவறான விஷயங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஒரு முக்கியமான திட்டமே இதுதான். நான் கூட வந்து இங்க சென்னையில பார்க்கும் போது அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் மாணவர்கள் ரொம்ப தத்தளிக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்க பண்ணணும் சார்னு சொல்றதுக்காக போனேன். பட் நம்மளுக்கான ஒரு சாமானியருக்கான ஒரு நிலைமை வந்து அவங்கள சந்திக்க முடியாத ஒரு நிலைமையா இருந்தது, அதனால பண்ண முடியல. உங்களுக்கு 7.5 ஏதாவது பிரச்சனை பணம் கேட்கறாங்கன்னா நம்பர் கீழே இருக்கு, கால் பண்ணுங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஃபோர்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கிட்ட கேளுங்க, யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, எனக்கிட்ட கேளுங்க. என் கால் நம்பர் கீழே இருக்கு, ஓகேவா? என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, எனக்கிட்ட பேசுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். ரவுண்ட் த்ரீ பசங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணலங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கீழே போடுங்க. மிக விரைவில் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ரவுண்ட் த்ரீ அப்போருக்கு நிறைய பேர் கேட்கலாம், ரவுண்ட் த்ரீல அப்போர்டு கொடுத்துருக்கோம், கிடைக்குமா கிடைக்காதுன்னு? கண்டிப்பா கிடைக்கும், உறுதியா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா பல மாணவர்கள் போய் ரிப்போர்ட் பண்ணாமே போயிடுறாங்க, அதனால உங்களுக்கு அப்போர்ட்ல கிடைக்கலாம், கண்டிப்பா அப்போர்ட்ல கிடைக்கலாம். மேல உள்ள கல்லூரிகள் தான் கிடைக்கும். நீங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே மேல உள்ள கல்லூரி கண்டிப்பா உறுதியா கிடைக்கும், ஓகேவா? நான் ரொம்ப நேரமா பேச விரும்பல, அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச் கைஸ். டிடிஜிஸ் பை.